ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, புதுசாக பொரித்த குஞ்சுங்களுக்கு, அதாவது கோழி குஞ்சுங்களுக்கு என்ன மாதிரியான ஃபஸ்ட் டைம் கொடுக்குற உணவு எந்த மாதிரியாக இருக்கணும் அப்படி பார்க்க போகிறோம். இது வந்து ஃபஸ்ட்டு டைம் கருப்பட்டி தண்ணி தான் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு வேறு எதுவும் எல்லாத்தோட கருப்பட்டி தண்ணி தான் பெஸ்ட்டு. கருப்பட்டி வந்து நல்லா துருவி எடுத்துக்கங்க. அந்த கருப்பட்டியை வந்து பனங்கருப்பட்டி தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணணும். அது கொஞ்சம் பழைய கருப்பட்டியாக இருக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. பழைய கருப்பட்டி தான் கொஞ்சம் சத்து அதிகமாக இருக்கும். அதனால் நல்லா கருப்பட்டியை திருவி எடுத்துகிட்டு அந்த கருப்பட்டியை வந்து தண்ணியில் கலந்து கரைச்சிங்கன்னா ஒரு மாதிரி காஃபி கலரில் நல்லா டார்க்காக வந்துடும். ஒரு டார்க் ப்ரௌன் கலரில் அந்த கருப்பட்டியை வந்து நல்லா கரைச்சிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் திருவி எடுத்துகிட்டு அதை வந்து தனியாக போட்டு கரைக்கிறேன். இது வந்து என்ன ஆகும்னா, இதில் கொடுக்குறதுல ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, கோழி குஞ்சுங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் நிறையா குஞ்சுங்க உடம்பு சரியில்லாமல் போய் இறக்குறது, அது மாதிரியான இதில் குஞ்சுங்கள்லாம் இருக்கும்போது வரும், அந்த மாதிரியான பிரச்சனையே வராது இந்த கருப்பட்டி தண்ணி கொடுத்தீங்கன்னா. ஏன்னா இது வந்து இம்யூனிட்டியை நல்லா பூஸ்ட் பண்ணும். இப்போ வந்து நல்லா கலக்குனிங்கன்னா என்ன ஆகும்னா, அந்த மாதிரி நல்லா டார்க் ப்ரௌன் கலரில் ஒரு காஃபி கலரில் வந்துடும். இதை வந்து கோழி குஞ்சுங்களுக்கு டைரெக்டாக கொடுக்கலாம். ஒரு பொரிச்ச அன்னிலேருந்தே இதுங்க குஞ்சுங்க நல்லாவே இந்த தண்ணியை குடிக்கும். அது இல்லாமல் பெரிய கோழியும் இதை குடிச்சதுன்னா அவ்வளோ சீக்கிரம் அந்த கோழியிலிருந்து எந்த நோயும் அந்த குஞ்சுங்களுக்கு வராது. இந்த மாதிரி நல்லா கலக்கிட்டு அதை வந்து தனியாக எடுத்துக்கங்க. இந்த மாதிரி காஃபி மாதிரி இருக்கும் பார்க்குறக்கு. இதை வந்து கோழிங்களுக்கு வந்து ஃபீட் பண்ணும், அந்த கோழிக்கு கோழி குஞ்சுங்களுக்கு இதுக்கெல்லாம் அடையிலேருந்து எடுக்கிறதுக்கு முன்னாடியே அதை தனியாக ஃபீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் அந்த குஞ்சுங்களை வந்து தனியாக கொண்டு போய் கோழியோட வெளியில் விடணும். இது நீட்டாக பொரிச்சதுங்க காலையில். அப்போ எடுத்தது இது வந்து ஒரு ரெண்டு மூணு நாள், ஒரு 1 வீக் ஆகிடுச்சு இந்த வீடியோ எடுத்து. நாங்கள் ஊரில் இருந்தப்போ எடுத்தது. இந்த வீக்கெண்ட் என்னால் போக முடியல, அதனால் இந்த வீக்கெண்ட் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா கலருக்கே கோழி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்குது, ஆனால் என்ன குடிக்க ஆரம்பிக்கல. ஃபஸ்ட்டு குஞ்சுங்களை தனியாக வெளியில் எடுத்து விட்டு தான் குடிக்கணும். நீங்கள் பழகாத கோழிகிட்ட கிட்டே போனீங்கன்னா பயங்கரமாக கொத்தும். என் பழைய வீடியோ ஒன்றில் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த கோழி அப்போ தான் என் பெரியப்பா வீட்டிலேருந்து குடிச்சிட்டு வந்தேன். அதனால தான் அந்த கோழி அந்த கொத்து கொத்து சென்னையன். இது வந்து எங்கூட நல்லா பழகல கோழி, அதனால தான் வந்து இது எங்கிட்ட கொத்தும் இருந்தாலும் அந்தளவுக்கு அதிகமாக ஃபோர்ஸாக கொத்துறதில்ல. இது இந்த பேட்சில் பிடிச்ச கட்டமும் குஞ்சுங்க. அதில் ஒன்று வள்ளூர் கலரு, மீதி கிட்டத்தட்ட 3 நூலான்னு 2 கருப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 4 சேவல், 2 வெடை இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா கலர் வர்றது மேக்ஸிமம் எல்லாம் சேவலாக வரும். இந்த கருப்பு தான் வெடை கலரில் இருக்குது, அதனால் அது ஒன்று மட்டும்தான் விடையாட்ட கலர் வரும். உள்ளே இருந்த முட்டை வந்து பொரிக்கல, அந்த முட்டை வேஸ்ட் முட்டையாக போயிடுச்சு. நான் கோழியை வெளில எடுத்து ஒரு ட்ரை பண்ணேன், ஆனால் கால் சாக்கில் மாட்டிக்கிச்சு. அதனால் மண் போட்டு அந்த மாதிரி அப்படி இப்படி தான் இது முட்டை அடை வைக்கணும்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் எதுவும் பெருசாக ரிஸ்க் எடுக்க தேவையில்லை. சும்மா ஒரு நார்மல் இந்த இரும்பு பாத்திரத்தில் வந்து மேலே ஒரு இன்சுலேஷனுக்காக சாக்கு இருந்தால் போதும். அடியிலேருந்து சில்னஸ் ஏறக்கூடாது, மேலே இருக்கிற ஹீட் வந்து வேஸ்ட்டாக வெளியில் போயிடக்கூடாது. அது மாதிரியான ஒரு செட்டப்பில் வச்சுட்டிங்கனாலே மேக்ஸிமம் முட்டைங்கள்லாம் பிடிச்சிரும். நான் சும்மா ஒரு ஜென்ரல் செட்டப்பாக அடுத்த ஒரு வரப்போகிற வீடியோஸில் காட்டுறேன். குஞ்சு பார்த்திங்கன்னா கீழே சிந்தனை தண்ணி நல்லா குடிச்சிட்ருக்கு. இன்னும் அதுங்க டப்பாலேருந்து தண்ணி குடிக்க பழகலை, தாய்க்கோழி கற்றுக் கொடுத்தா தான் பழகிக்கும். மோந்து பார்க்கும், ஸ்மெல்லு தெரிஞ்சால் ஒரு சிலது குடிக்கும், ஸ்மெல்லு தெரியலன்னா மேக்ஸிமம் குடிக்காதுங்க. அதனால் குடிக்கலையேன்னு சொல்லி எது நினச்சிடாதீங்க. கொஞ்ச நேரம் வச்சிட்டிங்கன்னா அதே குடிச்சிக்கும். அது பார்த்திங்கன்னா அது எந்தெந்த இடத்துல கேப் கிடைக்குதோ அங்கே நல்லா உறிஞ்சு குடிக்கும். டைரெக்டாக அந்த பாக்ஸ்லேருந்து அதுங்களுக்கு உறிஞ்சு குடிக்க தெரியாது. அந்த 3 கோல்டன் கலர் குஞ்சும் வந்து என்னோடய சேவல் கலர்லேயே வரும்னு மேக்ஸிமம் நினைக்கிறேன். நான் வந்து அந்த மாதிரி தான் வந்திருக்கு தெரியும். இந்த 2 கருப்பு குஞ்சும் இந்த விளையாட்டே வந்துடும். அதில் சேவல் வருதா இல்லையான்ட்டு ஒரு வாரம் க்ரோத் வந்துருச்சுன்னா கண்டுபிடிச்சிடலாம். நான் அது எப்படி கோழியிலேருந்து அது சேவலாக இல்லை விடையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிற வீடியோ வந்து ஆல்ரெடி போட்டிருக்கேன். நான் அதை வந்து என் ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன், என்ன அது பார்க்காதவங்க பார்த்துக்கேன். நான் மேக்ஸிமம் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் அது கிளியராக அதுதான், அப்படி தான் சேவலாக இந்த மாதிரி இருந்தால் சேவல், இந்த மாதிரி இருந்தால் விடைன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணது மட்டும்தான் அந்த வீடியோவில் ஆட் பண்ணுவேன். எனக்கு தெரியாது வந்து அவ்வளோ சீக்கிரம் நான் வீடியோவில் ஆட் பண்ணுறதில்ல. எனக்கு கமெண்ட்ஸ்லாம் கிளி கிளின்னு கிளிப்பாங்க, அது மாதிரி போடுறதில்ல.
இது வந்து எனக்கு மேக்ஸிமம் இதெல்லாம் ப்ராப்பராக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சது மட்டும்தான் நான் வீடியோவில் போடுறேன். எதாவது டவுட்ஸ் இருந்தால் நீ கமெண்டில் கேளுங்க, நான் வந்து டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இல்லைன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பரும் மேக்ஸிமம் எல்லா கமெண்ட்ஸ்லேயும் கேட்டிருப்பாங்க, எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கேன். அந்த பார்த்து அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்கனாலும் நான் உங்களுக்கு ப்ராப்பராக டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா குஞ்சுங்களும் குடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது குடிச்சிட்டு கொஞ்சம் நேரத்துலேயே எல்லா குஞ்சுங்களும் நல்லா பிரிஸ்க் ஆயிரும். ஃபஸ்ட்டு பொறிச்சிட்டு வந்த அந்த எஃபெக்ட் இருக்காது. கோழியும் பார்த்திங்கன்னா நல்லா ரொம்ப நாள் அடையில படுத்திருந்ததுக்கு இப்போ தான் கொஞ்சம் நல்லா இந்த கொஞ்சம் இதில் வந்து குளுக்கோஸ் லெவல் அதிகம். அது இல்லாமல் பனங்கருப்பிங்கிறதுனால அதில் சத்தும் கொஞ்சம் ஜாஸ்தி. அதனால் மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு பொறிச்ச குஞ்சுங்களுக்கு பனங்கருப்பியை கலந்து தண்ணி கொடுக்கறது பெஸ்ட்டு. அந்த மாதிரி தண்ணி குடித்தீங்கன்னா எல்லா குஞ்சுகளும் நல்லா க்ரோத் வரும். அதே மாதிரி குஞ்சுங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் எந்த நோய் வராது, எல்லா குஞ்சுங்களையும் காப்பாற்றிடலாம். அந்த காக்கா தூக்குறது அது மாதிரி இது பண்ணுறது ரெண்டாவது, நோய் வந்து சாகாது அவ்வளோ சீக்கிரம். குஞ்சுங்களுக்கு பிறந்ததுலேருந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு மாதத்துக்கே வந்து டெய்லியும் பனங்கருப்பி தண்ணி கொடுக்கலாம். பனங்கருப்பி கிடைக்காதவங்க கொஞ்சம் சீப்பாக தான் கிடைக்குது. முதல்ல ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு, இப்போ நிறைய பேர் பனங்கருப்பி இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இப்போ கொஞ்சம் ரேட்டு குறைஞ்சி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஒரு 1 kg ஒரு 500 அந்த ரேஞ்சுக்குள்ளே கிடைக்குது. முதல்லாம் ரொம்ப 700-800 ரேஞ்சில் இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் ரேட்டு குறைஞ்சிருக்கு. அதனால் மேக்ஸிமம் இந்த மாதிரி பனங்கருப்பி அப்புறம் இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. அப்புறம் ஃபீடுன்னு பார்த்தீங்கன்னா புதுசாக பிறந்த கோழி குஞ்சுங்களுக்கு கொஞ்சம் அரிசியில் ஏதாவது இந்த பன்னி நெய் சொல்லுவாங்களே, பன்னியோட கொழுப்புலேருந்து எடுத்த நெய்யை கலந்து விட்டு அதில் வந்து இது பண்ணி போடணும். அரிசியில் அதை கலந்து கொஞ்சம் இதோடு சேர்த்து போட்டு போடணும் வெங்காயத்தோட. அப்படி போட்டிங்கன்னா கோழி குஞ்சுங்களுக்கு நோய் வராது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஏதாவது டவுட்ஸுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.